ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது செப்டம்பர் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்குமான ஞாயிறு முதல் அடுத்த, அதாவது திங்கட்கிழமை முதல் அடுத்த ஞாயிறு வரைக்கிழமையான செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து அதே செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி வரையிலான ஒரு வாரத்திற்கான ராசி பலன்கள் மேஷம் முதல் 12 ராசிகர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆரம்பிக்கின்ற செப்டம்பர் 23ஆம் தேதி அற்புதமாக நல்ல விதமாகவே இருக்கு. எல்லா கிரகங்களும் வலுவான நிலைமையில் இருக்கின்றன. அதாவது எதிரி கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் புதன் சனி கூட இப்போது மேஷராசிக்கு நல்லா இருக்கு. அப்போ என்ன இருக்கும், எதிரிகள்கிட்ட இருந்து கூட நல்ல விதமான பலன்கள் வரக்கூடிய தன்மை, எதிரிகள் உங்களை ஜெயிக்க முடியாத அளவிற்கு தோல்விகளே இல்லாத ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு வரும். ஏதாவது குறிப்பிட்ட விசேஷமாக இருக்கதா, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்திலிருந்து உச்சனுடைய வீட்டில் அமர்றார். 6ஆம் அதிபதி ஒரு நிலையில் வலுவடையக்கூடாது என்றாலும் கூட புதன் இந்த வாரத்தில் உச்சத்தை அடைந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருப்பது எதிரிகள் உங்களுக்கு சாதகமாக ஏதாவது செய்வாங்க, அவங்க எதனா தப்பு பண்ணி அது உங்களுக்கு சாதகமாக ஏதாவது முடியக்கூடிய தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுது. அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு இது வெற்றி வாரம் அப்படின்னே சொல்லிடுவேன். பொதுவாகவே 3, 11ஆம் இடங்கள், 6 போன்ற இடங்கள்லாம் வலுத்திருந்தாலே வெற்றிகள் கிடைக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல புதன் உச்சம், ஆனால் குருவின் பார்வை, 11ஆம் இடத்துல சனி தனித்து இருப்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நல் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. மேஷராசிக்காரருடைய சிறப்பே வெற்றிகள், லாபங்கள், வரவுகள் எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், சுயதொழில் பண்றவர்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும். எல்லா நிலைமைகளையும் கடந்த காலத்துல பண்ண தவறுகளை சீர்திருத்தி கொள்ள முடியக்கூடிய தன்மை. குடும்பத்தில் கூட இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் அல்லது குடும்பத்தில் கூட சில பல நிலையங்களில் கருத்து வேற்றுமைகள், கணவன் மனைவி உறவுகள் போன்ற அமைப்புகளில் நல்லா இல்லாதவங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக அந்த கருத்து வேற்றுமைகள் களையப்படக்கூடிய தன்மைகள் உண்டு. ராசியை சுக்கிரன் தனித்து நின்று வலுத்து பார்க்கிறார். எப்போதெல்லாம் ராசி வலுவாக இருக்கிறதோ அப்போதெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் உங்களை ராசியை தனித்து நின்று பார்ப்பது, குருவின் பார்வைக்கு நிகரான பார்வை சுக்கிரனுக்கும் உண்டு. ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய, உற்சாகமாக இருக்கக்கூடிய, சந்திராஷ்டம தினங்கள் எதுவும் இல்லாத, நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய, வெற்றிகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்கும் 3, 6, 11 வலுத்திருக்கின்ற இந்த யோக வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் 3 கிரகங்கள், யோக கிரகங்கள் சுக்கிரன் புதன் சனி மூவருமே இப்போது ஆட்சி உச்சம்ன்ற அமைப்பில் இருக்கிறாங்க. ரொம்ப சுபமான நல்ல வாரமாக அந்த வாரம் இருக்கு. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நீச்சத்தை அடைஞ்சிருந்ததுனால ஒரு 2-3 மாதமாக அப்படிலாம் ஒன்றும் நல்ல பலன்கள் நடக்கலை. நீச்சத்திற்கு முன்னாடி அவர் பகை வீடுகளில் இருந்தார். அப்போ 3 மாதமாக நல்ல பலனையே அடையாத அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலிருந்து, இன்னும் 2 வாரத்திற்கு அவர் ஆட்சியாக இருப்பார், அடுத்து ஒரு 2-3 வாரத்திற்கு ராசியைவே சுக்கிரன் பார்ப்பார், ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், ராஜயோகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய சனியும் புதனும் உச்ச மூல திரிகோணம் என்கின்ற நிலைமையில், அதில் புதன் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறது, ரொம்ப பெரிய நல்ல பலனை கொடுக்க போகிற அமைப்பு. கடந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் அதிர்ஷ்டங்கள் இல்லை என்று நினைத்தீர்களோ, எதை எதை நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை என்று நினைத்தீர்களோ, அவை அவை அப்படியே உங்களுடைய எண்ணம் போலவே நல்லவையாக நடத்தி காட்டக்கூடிய சில அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. உயர்ந்த சிந்தனைகள் இருக்கும். 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிலேயே உச்சமாகி குருவின் பார்வையில் இருக்கிறார், புதனை சொல்கிறேன். அப்போ உயர்ந்த சிந்தனைகள், 5ஆம் இடம் நல்ல முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள், அதற்கான அடையாளங்களை காட்டக்கூடிய உயர்ந்த சிந்தனைகள் மனதில் வருவதை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னும் 10-20 வருஷத்துக்கு என்ன இருப்போம், என்ன பண்ண போகிறீங்க, எதை பண்ண போகிறீங்க, எதை பண்ணால் சக்ஸஸ் வரும் என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நிலைகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. அதுக்கடுத்து வரப்போகிற மார்ச் மாதத்தில் நடக்க போகின்ற சனிப்பெயர்ச்சியை பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் சனிப்பெயர்ச்சி வரும். இந்த சனிப்பெயர்ச்சி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது. ஆக இன்னும் ஒரு 2-3 வருடங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களை அசைக்க முடியாது என்கின்ற அளவில் என்ன என்ன வாய்ப்புகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ, எது கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, யார் கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எந்த விதத்தில் பொருள் வரவு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எந்த வேலை, எந்த தொழில், எந்த வியாபாரம், எந்த முன்னேற்ற அமைப்புகளில் நம்ம சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, அவைகளெல்லாம் கையில் கிடைக்கக்கூடிய ஆரம்ப வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. புதன் உச்சமாக இருப்பது, சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது, சனியும் அங்கே ஒரு மூலத்திரிகோண அமைப்பில் வலுவாக சூரியனுடைய பார்வையில் இந்த வாரத்திலே வெளியே வந்துட்டார். போன வாரமே அவர் சூரியனுடைய பார்வையிலிருந்து வெளியே வந்துட்டார். ஆக எல்லாம் கிடைக்கக்கூடிய யோக வாரம் இது. இந்த வாரத்தை மட்டும் நான் சொல்லலை, இந்த வாரத்திலிருந்து ஒரு 4-5 வாரம், ஒரு 7-8 வாரம்
கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாத காலங்கள் அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் எல்லாம் நன்மையாக வயதிற்கேற்ற வகையில் முடியக்கூடிய ஆணுக்கு பெண்ணால் நன்மை, பெண்ணுக்கு ஆணால் நன்மை என்கின்ற அமைப்பில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மைகள் மட்டுமே இருக்கக்கூடிய யோக சுப வாரமாக அமைந்திருக்கிறது செப்டம்பர் 23 ஆரம்பிக்கின்ற இந்த வாரம். மிதனம், மிதனராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு இருக்கும். ராசிநாதன் உச்சத்தை அடைகிறார், கூடவே குருவின் பார்வையில் இருக்கிறார். 4 இடத்துல ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருப்பது ரொம்ப சூப்பரான வாரங்க. ராசிநாதன் முழுக்க முழுக்க அந்த வாரம் முழுக்க உச்சத்தை அடைந்திருப்பார். திங்கட்கிழமை இரவு, செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலே அவர் உச்சத்தை அடைந்திருவார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 5 இடத்துல சனி சுக்கிரன் வலுத்து 5 இடத்திலேயே சுப கிரகமாகி வலுத்து இருக்கிறார். 9 இடத்துல சனி வந்து மிகப்பெரிய அளவில் நல்லாவே இருக்கிறார். இந்த 3 கிரகங்களும் வலுத்திருப்பது, பருத்தி புடவையாக காய்ச்சது, பழம் நழுவி பாலில் விழுந்தது, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. மிதனராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோ நேரம். எப்படியெல்லாம் 2022-2023 கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் அப்படியே வட்டியை முதலமாக சேர்த்து வச்சு எந்தெந்த விஷயங்களில் பணத்தை விட்டீர்களோ அந்தந்த விஷயங்களில் பணம் திரும்ப வரக்கூடிய தன்மை. வீடு வாகன விஷயங்களில் சிறப்புகள், சொந்த ஊரில் வீடு கட்டணும், இருக்கிற ஊரில் ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கினோம், இந்த மாதிரியான எண்ணங்கள் பலிக்கக்கூடிய தன்மை. இளைஞர்களுக்கு வாகன யோகம் இருக்கக்கூடிய அமைப்பு. கல்வி கேள்வி மேன்மைகளில் பள்ளிக்கூட அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பள்ளிக்கூடம் கல்லூரி போன்ற அமைப்புகளில் நல்ல வழிகாட்டுதல்கள், ஆசான்கள் வலிமையாக இருக்கக்கூடிய, அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருப்பது மட்டுமல்லாமல் குருவின் பார்வையிலும் இருப்பது நினைத்ததை அப்படியே வயதிற்கேற்ற வகையில் அப்படியே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு. வயதிற்கேற்ற வகையில் நான் சொல்லிடுவேன், உங்கள் பருவம் என்னவோ அந்த பருவத்திற்கேற்ற ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியாவில், அதாவது யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், இது போடணும் அது போடணும், அது சம்மந்தப்பட்ட புகழ் அடையணும், அந்த மாதிரி நல்ல பேர் கிடைக்குங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கேற்ப, பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப ஊரிலோ வீட்டிலோ மாநிலத்திலோ மாவட்டத்திலோ நாட்டிலோ இன்டர்நேஷனல் லெவல்லையோ அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் நல்ல சக்சஸ் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 3 அதிபதியும் இப்போது 4 வீட்டில் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கிறார். முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை. காலையில் எழுந்ததிலிருந்தே இந்த வாரம் முழுவதுமே மனசு கொஞ்சம் உற்சாகமாகவே இருக்கும், எதையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய, தொட்டது துளங்கக்கூடிய, காதல் வரக்கூடிய, திருமண அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய, கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய, தாய் தந்தை உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய, குடும்பத்தில் மிதனராசிக்காரர்களை அனைவரையும் மதிக்கக்கூடிய, கடந்த காலங்களில் போய்விட்ட அந்த மான மரியாதை எல்லாம் திரும்ப வரக்கூடிய, எல்லாம் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த செப்டம்பர் 23 29 அனைத்தும் நிறைவேறக்கூடிய நல்ல யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது. மிதனராசிக்காரர்களுக்கு பொன் வாரம்னு சொல்லுவேன், யோகமான வாரம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஆரம்பத்திலேயே ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கிறார். வாரத்தின் ஆரம்பத்திலேயே 11 இடத்துல அவர் உச்சமாக இருக்கிறார். பெரிய சோதனைகள்லாம் இப்போது இருக்காது. அட்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவ்வப்போது சில பல நிவாரணம் கிடைப்பதற்கு இந்த ஒரு வாரமும் மிகப்பெரிய ஒரு உதாரணம். 2 வீட்டில் குருவின் பார்வையில் இருக்க, 3-12 வலுத்திருக்க, 4 இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்க, வாரம் முழுவதும் ராசிநாதன் 11-12 ராசியின் இடங்களில் வர்றார். அதாவது வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருக்கின்ற அதே நேரத்தில் வாரத்தின் இறுதி நாட்களில் உங்களுடைய வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறார். தேய்பிரையாக தான் இருக்கிறார். ஆனால் வாரத்தின் ஆரம்பத்தில் 11 இடத்துல அவர் உச்சநிலையில் குருவின் குருவோடு இணைந்து குருச்சந்திர யோகம் இருக்கும். ஆகவே அஷ்டமச்சனையின் தாக்கங்கள் படிப்படியாக அப்படியே பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விலக ஆரம்பிச்சிட்டது அப்படின்றதான் உண்மை. போன வருஷம் ஒரு 6 முன்னாடி இருந்த மன அழுத்தம், 6 முன்னாடி இருந்த ஒரு டெம்டேஷன் எல்லாமே இப்போது கடகராசியில் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இல்லை. ஆனால் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களை படுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதுவும் குறிப்பாக ஆயுள்ய நட்சத்திரம் 2-3 காரங்கள்லாம் இன்றைக்கு சட்டியில் போட்டு வறுத்துக்கிட்டு அஷ்டமச்சனியில் சனி பகவான் நான் இருக்கிறேன்டா அப்படிங்கிறத காட்டிக்கிட்டு இருக்கிறாருன்றதான் உண்மை. ஏதாவது ஒரு நிலைமையில் மன அழுத்தம், குடும்பத்தில் மன அழுத்தம், வேலையில் மன அழுத்தம், தொழிலில் மன அழுத்தம், பணத்தில் இல்லை, மனத்தில் இல்லை, அதில் கஷ்டம், இதில் கஷ்டம் என்கின்ற மாதிரியாக எல்லாவற்றிலும் கஷ்டம் என்கின்ற நிலைமைகள் இப்போது ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கின்றன. ஆனால் அவங்களுக்கு கூட இந்த வாரம் கொஞ்சம் ஆறுதலை தரக்கூடிய வாரம். ராசிநாதன் உச்சம் மற்றும் ஆட்சியில் இருப்பது என்பது ஒரு நிலையில் எதையும் சமாளித்துக் கொள்ள முடியும் என்கின்ற தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ராஜயோகாதிபதி 12 இடத்துல மறைஞ்சிருக்கிறார். செவ்வாய் அவர் மறைஞ்சிருப்பது என்பது ஒரு நிலையில் வருமானமே இல்லாத ஒரு அமைப்பு, வேலையில் கடுமையான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். 10 12 போய் மறைஞ்சிருக்கிறார் இல்லையா, வேலை தொழில் அமைப்புகளில் கடுமையான சிக்கல்கள், வீட்டில் கூட சொல்ல முடியாத, யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாத அளவிற்கு கடுமையான மன அழுத்தங்கள். என்ன இப்படி நடக்குது, நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்ததே இல்லையே, இந்த மாதிரியான அளவு கஷ்டத்தை நான் அனுபவிச்சதே இல்லையே, சாப்பாடெல்லாம் இருக்குது ஆனால் சாப்பிட முடியலையே,
எல்லாமே இருக்கு, ஆனால் அதை சமாளிக்க முடியலையே என்கின்ற மாதிரியான ஒரு புதுவிதமான ஒரு அமைப்புகள், மன அழுத்தங்கள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் இருக்குது. அது எல்லாமே கடந்த அனைத்து அத்தனை அமைப்புகளும் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கின்ற ஒரு வாரமாக இருக்கும். எதையும் சமாளிப்பீங்க. இன்னும் சில வாரங்கள் தான், கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமே, அதாவது அடுத்த ஜனவரியிலிருந்தே, உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் நீக்கக்கூடிய அமைப்பில் ஒரு முன்னோட்டமாக இந்த வாரம் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் வந்து 10, 11, 12 இடங்களில் இருக்கிறார். 10ஆம் இடம், 11ஆம் இடம் ரெண்டுமே வந்து சந்திரனுக்கு ரொம்ப நல்ல இடம். அப்போ வாரத்தில் ஒரு 5 நாள் சூப்பராக இருக்கும். வாரம் முழுமைக்கே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் வீரியம் கிடைக்கக்கூடிய ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உண்டு. ஏன்னா வாரம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரியன் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். தனாதிபதி இந்த வாரத்தின் முதல் வலுத்து இருக்கிறார். தனாதிபதி 2ஆம் வீட்டிலே உச்சமாகிறார். இதுவரைக்கும் காசு பணம் கிடைக்காதவர்கள் பணம் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிச்சு, தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் பணத்தை கொடுத்து மாட்டிக்கிட்டேன், இப்படி மாட்டிக்கிட்டேன், அப்படி மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் பண வரவுகள் அத்தனையும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏற்கனவே ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டேன். ஒரு இணையத்தில் இப்படி ஒரு மெசேஜ் வந்தது, ஃபேஸ்புக்கில் இப்படி ஒரு மெசேஜ் வந்தது, ஒரு இன்ஸ்டாகிராமில் இப்படி மெசேஜ் வந்தது, இவர் இப்படி தூண்டில் போட்டார், அவர் இப்படி தூண்டில் போட்டார், டக்குன்னு யோசிக்காமல் பணத்தை கொடுத்துட்டேன், கிரெடிட் கார்டை கொடுத்துட்டேன், இந்த மாதிரியான கிரெடிட் கார்டு தொல்லைகளை நண்பர்களுக்காக உதவி செஞ்சேன், அவருக்காக உதவி செஞ்சேன், இவருக்காக உதவி செஞ்சேன்ட்டு பண அமைப்புகளில் கொஞ்சம் கடுமையான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலிருந்தே படிப்படியாக எல்லாம் அப்படியே இதாகும். சட்ட நடவடிக்கைகள், கோர்ட்டு காவல்துறை போன்ற அமைப்புகளில் ஒரு மாதிரியாக சிக்கலில் இருக்கக்கூடியவர்களுக்கு 11ஆம் இடங்களில் 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் இருப்பதனால எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. வாரத்தில் கடைசி 2 நாள் மட்டும் கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். பணவரவுகள் வர ஆரம்பத்திலே வரும், அந்த பணமும் திரும்பி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கட்டுக்கடங்காத மாதிரி கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள், வீட்டுக்கு பொருள் வாங்கக்கூடிய நிலைமைகள்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஆகவே எதிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரத்தை சொல்லலாங்க. தசம அங்காரா என்கின்ற 10ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் வந்து இப்போது 11ஆம் இடத்தில் இருக்கிறாரு. 11ஆம் இடத்திலே சில மாதங்கள் இருப்பார். 11ஆம் இடமும் 11ஆம் இடமும் இனிமேல் கொஞ்சம் செவ்வாயின் ஆதிக்கத்தில் ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஆகவே எதற்கும் கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாம் நிறைவாக நடக்கக்கூடிய தன்மை. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்களுக்கு சூரியன் குருவின் பார்வையில் இருப்பதால் எதையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நிலைமை என சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சொர்க்கம் அப்படின்னே சொல்லுவேன். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் வராது. கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள்லாம் இனிமேல் அப்படிலாம் வராது. இன்னும் அடுத்தடுத்து அந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அமைப்புகள் வரும்போது மட்டும்தான் இனிமேல் உங்களுக்கு சோதனைகள் வருமே தவிர, இப்போது இந்த வாரத்தில் பெரியதளவுக்கு சோதனைகள் எதுவும் இல்லாமல் செப்டம்பர் மாதத்தின் கடைசி வாரமாகிய இந்த 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நல்ல விதமாகவே போகக்கூடிய யோக வாரம்தான் இந்த வாரம். சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் கன்னி, கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாரம், சந்தோஷ வாரம், நிம்மதி வாரம், எண்ணியது கை கொடுக்கக்கூடிய வாரம், கையில் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாரம், பணம் கிடைக்கக்கூடிய வாரம், மனம் மகிழக்கூடிய வாரம், பெண் கிடைக்கக்கூடிய வாரம், பொன் கிடைக்கக்கூடிய வாரம், இப்படியே அடிக்கிட்டே போகலாம், இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அபாரமான வாரம் இந்த வாரம். திங்கக்கிழமை நைட்டு செவ்வாய்க்கிழமையிலிருந்தே புதன் உச்சமாகிறார். ராசியிலேயே புதன் உச்சமாகிறது. ராசிநாதனும் ஆட்சியில் இருக்க குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசியும் குருவின் பார்வையில் இருக்க ராசிநாதன் உச்சம் ஆட்சி போன்ற அவ்வளவு அமைப்புகளையும் அடைந்திருக்கக்கூடிய, 2ஆம் இடத்தில் தனாதிபதி வலுத்திருக்கக்கூடிய, 6ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய கோகோன்னு இருக்கு. இவ்வளவும் நடந்து எனக்கு சரியாக இல்லைங்க, பிறந்த ஜாதக அமைப்பில் அப்படி ஒன்றா மோசமான தசாபக்தி நடந்துக்கிட்டு இருந்தால் தான் ஒன்றும் இல்லாமல் சும்மா கிடக்கும். அருமையான கோச்சார நிலைமைகள். 12 ராசியில் யாருக்கு இப்போ இந்த வாரம் யாருக்கு 12 ராசிகளில் பெஸ்ட்டுன்னு கேட்டால் கன்னிராசிக்காரர்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ராசிநாதன் உச்சம், நண்பர் உங்களுடைய நண்பர் சூரியன் ராசியிலேயே ஒரு நிலையில் இருக்கிறது வலுவான ஒரு அமைப்பு. 9ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறாரு. 10ஆம் இடத்துல தசம அங்காரா என்கின்ற அமைப்பில் அப்படியே செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு. இன்னும் ஒரு 6-7 மாத காலத்திற்கு உங்களை அசைத்து கூட பார்க்க முடியாதபடி எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த வாரம் இருக்குங்க. செப்டம்பர் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் தொட்டது தொடங்குங்க, எதையும் செய்யலாங்க, தைரியமாக எதுவும் இறங்கி நீங்கள் பண்ணுற முயற்சிகள் எல்லாமே அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போலன்னு சொல்லிடுவேன். சின்ன வயசுக்காரர்களுக்கு என்ன, இளைய பருவத்தில் இருக்குது, காதல் கை கூடணும், ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிற காதல் நன்றாக இருக்கணும், கல்யாணத்தில் போய் முடியணும், புதிய காதல் ஆரம்பிக்கணும், புதிய நட்புகள் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களில் அத்தனை அமைப்புகளும் 7ஆம் இடத்தில் புதனுடைய பார்வை உள்ளுவதால் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். நடுத்தர வயதுக்காரர்கள் அனைவருக்குமே குடும்பம் நன்றாக இருக்கும். தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய சொல் பலிக்கக்கூடிய அமைப்பு, எல்லா எண்ணங்களும் பலிக்கக்கூடிய அமைப்பு, வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு என
எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு முழுக்க முழுக்க வருதுங்க. கன்னிராசிக்கு தொட்டது தொடங்கக்கூடியது, அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இன்னும் ஒரு 3-4 வாரத்திற்கு புதன் வந்து நட்பு வீட்டில் இருப்பார், அப்புறம் உச்ச வீட்டில் இருப்பார், குருவின் பார்வையில் இருப்பார், எல்லாமே கிடைக்கும். ஆகவே எதையும் நம்பி செய்யக்கூடிய, எதிலும் தைரியமாக இறங்கக்கூடிய, ஆழமே பார்க்க வேண்டாங்க, டக்குன்னு இறங்கி தைரியமாக ஒன்று முடித்து அந்த தைரியத்தின் மூலமாகவே அந்த காரியங்கள் முடிஞ்சு எதையும் சந்தோஷமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான வாரமாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த செப்டம்பர் இறுதி வாரம். துலாம், துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆகாவோகன்னு சொல்லுவேன். எட்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் கூட ராசியிலேயே அப்படியே உங்களுடைய ராசிநாதன் சுவராகி உட்கார்ந்துருக்கிறது மிகப்பெரிய யோகம். எப்பொழுதெல்லாம் ராசிநாதன் சுவராகி, நாலு பேர் தான், நாலு வீடு தானே மேஷம், இது அதாவது சுப வீடுகள்னு சொல்லப்படக்கூடிய நாலு ராசிகளில் அந்த குரு சுக்கரர்கள் அவர்களே ராசிநாதனாகி அமரும் பொழுது மிகப்பெரிய யோகங்கள் உண்டாகும். அந்த அமைப்பின் அடிப்படையில் கடந்த 3-4 வாரங்களாக நீச்ச நிலைமையிலையும் பகை நிலைமையிலையும் இருந்து வந்த உங்களுடைய ராசிநாதன் இந்த வாரம் முழுக்க மிகப்பெரிய அளவில் நல்ல அமைப்பில் இருக்கிறார். ஆனால் என்ன, துளாராசிக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டமம் வருது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 22/9/2024 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:09 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. செவ்வாய்க்கிழமை காலையில் 9:55 சந்திராஷ்டமம் முடியுது. அதாவது 24/9 செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமம் முடியுது. அப்போ துளாராசிக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த 2 முழு நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைஞ்சு அந்த 2 நாட்களும் மட்டும் கொஞ்சம் தேமையான கம்முன்னு கிடக்கும். ஆனாலும் சந்திரன் குருவின் பார்வை, குருவின் இணைவோடு இருப்பதனால பெரிய சாதகமற்ற தன்மைகள் எதுவும் நடக்காதுங்க. சந்திராசிரமத்தில் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஆனாலும் இந்த சந்திராசிரமம் பெரிய சோதனைகளை செய்யாது, குருவோடு அவர் வந்து இணைஞ்சிருக்கிறதுனால. அதனால் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் சந்திராசிரமன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 9-10 இடங்களுக்கு சந்திரன் வந்து விடுகிறார். ராசியிலேயே ராசிநாதன் இருப்பது, 12 இப்போது குருவின் பார்வையில் இருப்பது, 8/12 இடங்கள் அதிக சுபத்துவமாக இருப்பது, எதிர்பாராத அதிர்ஷ்டம், பயணங்களின் மூலமான நன்மைகள், செலவுகள் மூலமாக செலவுகள் கொஞ்சம் வந்தாலும் கூட நல்ல செலவுகளாக வரக்கூடிய தன்மை. வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது போன்ற அமைப்புகள் இப்போது ரொம்ப கடுமையான நல்ல அமைப்பில் இருக்குது. எதையும் துணிஞ்சு வாங்கலாம், கடன்கள் வரும் என்றாலும் கூட அந்த கடன்கள் நல்ல கடன்களாக இருக்கக்கூடிய தன்மை என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நடக்குது. மிகப்பெரிய அளவில் யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு வரும். குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கும், தூர இடத்திலிருந்து இருக்கக்கூடிய குழந்தைகளிட்டிருந்து சந்தோஷமான செய்திகள் வரும். தனியாக குழந்தைகளை அனுப்பலாமான்ற மாதிரியான கொஞ்சம் பயம் அமைப்புகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளின் மீது நம்பிக்கை வரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். வாரத்தில் 1-2 மட்டும்தான் சந்திராஷ்டமம், அப்போ தான் கொஞ்சம் குழப்பங்கள் தெரியும். வாரத்தின் பிற்பகுதி 5 மிகப்பெரிய அளவில் நல்ல விதமாக இருக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய, ராசிநாதன் வலுவாக இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், சற்று புதையல் மாதிரி லாட்டரி மாதிரி அமைப்புகள் கூட கிடைக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம் துலாத்திற்கு அனைவருக்கும். விருச்சிகம், விருச்சிகராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் கொஞ்சம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் ஆரம்பிக்குது சந்திராஷ்டமம். அதாவது 24 செப்டம்பர் 24 செவ்வாய்க்கிழமை காலை 9:55 வியாழக்கிழமை சாயந்தரம் 5:12 வரைக்கும், 26 வரைக்கும் செவ்வாய்க்கிழமை முழுக்க, புதன்கிழமை முழுக்க, வியாழக்கிழமை சாயந்தரம் 5:12 வரைக்கும் சந்திராஷ்டமம். ஆக வாரத்தில் 1-2 ஒரு மாதிரி நல்லா போயிடும். வாரத்தில் நடுப்பகுதி செவ்வாய் புதன் வியாழன் நல்லா இருக்காது. சந்திராஷ்டிரமம் அந்த இடம் வந்து தேய்பிரை சந்திராஷ்டிரமம், அது வேற உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகம் என்கின்ற அமைப்பில் வந்து அவர் உட்கார்றாரு. அப்படினால பெரிய அளவில் அப்படி ஒன்றும் நல்லதுகள் அப்படின்னு நம்ம வாரத்தின் நடுப்பகுதியில் நடக்கும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வாரத்தின் நடுப்பகுதி நல்லா இருக்கும், வாரத்தின் முதல் பகுதி நல்லா இருக்கும். ஞாயிறு திங்கள் 2 அப்படி ஒன்றும் பெரிய சோகங்கள் எதுவும் இருக்காது. அதே மாதிரி கடைசியில் பார்க்க போனீங்கன்னா வெள்ளி சனி அந்த 2 ஞாயிறு நாட்களும் அப்படியே நல்லா இருக்கும். ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் நடுவில் 2 மட்டுமே, 3 நடுவில் 3 வந்து அதாவது செவ்வாய் புதன் வியாழன் 3 மட்டும் ஒரு அக்கடா அப்படின்ற மாதிரியான இருக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த சந்திராசிரம நாட்களை தவிர்த்த மற்ற நாட்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. என்ன வெற்றிகள் கிடைக்கும், லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் 11 இடத்தில் உச்சனாகி குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. 12 இடத்துல சூரியன் சுக்கிரன் வந்து வலுத்திருக்கிறார். சுக்கிரன் வலுத்திருந்து 12 இடத்துல இருந்தால் செலவு செய்வதற்கான காசு பண வருமானம்லாம் வரும். ஒரு மாதமான இந்த மாதிரி இது வரைக்குமே இல்லாத அளவுக்கு, அதாவது மாதமான வருமானம் இவ்வளோ வரவே மாட்டேங்குது, அல்லது நிரந்தர வருமானம் எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க, 1 5000 வருது, 1 50000 வருது, எதை நான் நம்புறதுன்ற மாதிரியான
ஜிக்ஜாக்கான மேலும் கீழுமான வருமான அமைப்புகளை கொண்டவர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து மாதமான நிரந்தரமாக இந்த வருமானம் தான் என்கின்ற அளவிற்கு தெரியக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொழில் நன்றாக இருக்கும், வேலை நன்றாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை மாற்றங்கள் இருக்கும், வேலையின் மூலமான அதிக பயணங்கள் இருக்கக்கூடிய தன்மை. கையிலேயே சாப்பாட வண்டியிலே வச்சுக்கிட்டு இருந்தால் கூட எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு அலைச்சல்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும். ஆனால் அந்த பயணங்களின் மூலமான பிரயோஜனங்கள், போட்டித் தேர்வுகள், இன்டர்வியூ போனவர்கள் அதாவது வேலை சம்பந்தப்பட்ட அமைப்பில், அரசு வேலை அமைப்புகளுக்குள்ள கொஞ்சம் ஒரு மாதிரி இன்டர்வியூக்கு போனவங்க, அது வரைக்கும் சக்சஸ் ஆகாதவங்க எல்லாருக்குமே போட்டித் தேர்வுகள் சக்சஸ் ஆகக்கூடிய புதன் 11 இடத்தில் இருப்பதால் எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருப்பது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் கடைசியில சந்திராஷ்டமம் வியாழக்கிழமை 26/9 வியாழக்கிழமை சாயந்தரம் 5:12 இருந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:38 வரைக்கும், வியாழக்கிழமை சாயந்தரம் ஆரம்பிக்குது இல்லையா, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 2 முழுமைக்கும் சந்திராசிரமத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆக வெள்ளி சனி வாரத்தின் இறுதியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெள்ளி சனி மறுபடியும் வெள்ளி சனி முழுக்க வந்து சந்திராசிரமம் இருக்கும். அதாவது வியாழக்கிழமை சாயந்தரம் 5:12 முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:38 வரைக்கும் சனி ஞாயிறு முழுக்க சந்திராசிரமத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக வாரத்தின் முற்பகுதி 5 அப்படி ஒன்றும் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காது. முதல்ல பார்த்தீங்கன்னா 6 இடத்துலையும் 7 இடத்துலையும் சந்திரன் இருக்கிறார். 6 இடத்துல சந்திரன் வலுத்து அமரும் பொழுது எதிர்ப்புகளை விளக்கக்கூடிய தன்மை, கடன் நோய் அமைப்புகளை விளக்கக்கூடிய தன்மை. இப்போது குரு 6 இருக்கின்ற காரணத்தினால கடன் தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து விடுதலைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்தில் முதல் 2-3 கண்டிப்பாக உண்டு. 10-11 வலுத்திருக்கின்றன. தர்மகர்மாதிபதி யோகம், சூரியனும் புதனும் சேர்ந்து குருவின் பார்வையில் 10 வலுத்திருப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதாவது என்ன, வேலையில தொழிலில் வருமானங்கள் நல்ல விதமாக வரும். ஒரு சிறிய தொழில் வச்சிருக்கிறேன், குறு தொழில் வச்சிருக்கிறேன், சின்ன தொழில் வச்சிருக்கிறேன், காலையிலேயே ப்ரொடக்ஷன் பண்ணி நைட்டுக்குள்ளே விற்கணும். ஒரு இட்லி கடை போட்டிருக்கிறேன், ஒரு இந்த கடை போட்டிருக்கிறேன், ஹோட்டல் கடை வச்சிருக்கிறேன். அதாவது அன்றாடம் அழியக்கூடிய காய்கறி மாதிரியான பொருட்கள் விற்கிறேன், இன்றைக்கே ரெடி பண்ணி இன்றைக்கே வித்துடணும் இல்லைனா நஷ்டம் எனக்கு. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் பொருள் அத்தனையும் நல்ல விதமாக விற்று தீர்ந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 10-11 வலுத்திருக்கின்றன. சந்திரனின் இயக்கம் அந்த சந்திராசிரம நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் மிகப்பெரிய அளவில் யோக பலனாக இருப்பதால் அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடையாது. வயதான தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவலைகள் கண்டிப்பாக இருக்கும். இப்படி இருக்கு உடம்பு, அப்படி இருக்கு உடம்புன்ட்டு, ஆனால் செக் பண்ணி பார்க்க போனீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. ஆகவே எதையும் சமாளிக்கக்கூடிய அளவில் நல்ல விதமாகவே 10-11 சுபத்துவமாக இருக்க, தர்மகர்மாதிபதி யோகமும் அமைந்திருக்க, 6-11 சுபர்கள் அமைந்திருக்கின்ற காரணத்தினால், உபசய ஸ்தானங்கள் வளர்த்திருக்கின்ற காரணத்தினால், கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்ற அனைத்தையும் வெல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. தொழில்துறையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இப்போது இருக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கும் பெரிய கஷ்டங்கள் இல்லாத நல்ல வாரம் இந்த வாரம். மகரம், மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோக வாரம். டக்கு அப்படியே டாப் டக்கராக எல்லாம் நடக்கும். ராசியை குரு பார்க்கிறார். அது ராசியின் யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் புதன் சனி 3 வலுவாக இருக்கிறார்கள். 9 அதிபதி உச்சமாக இருக்க, 10 அதன் அதிபதி ஆட்சியாக இருக்க, தர்மகர்மாதிபதி யோகம் நிறைவாக இருக்கிறது. 9 அதிபதி பாக்கியாதிபதி வலுவாக இருந்து குருவின் பார்வையிலே இருக்கிறார். இந்த வாரத்திலிருந்து 9 அதிபதி உச்சமாகிறார். பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது. எங்கெங்கே போகணும்னு நினச்சிங்களோ, யார் யாரை சந்திக்கணும்னு நினச்சிங்களோ, யார் யாரை அறிமுகப்படுத்திக்கணும்னு நினச்சிங்களோ, புனித தரிசனங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சித்தரை பார்க்கணும், ஒரு இவரை குருவுக்கு நிகரான ஒருத்தரை பார்க்கணும், அவரை ரொம்ப நாளாக பார்க்கல, இவரை ரொம்ப நாளாக பார்க்கல, அவரை அறிமுகப்படுத்திக்கணும். ஒரு மந்திரியை அறிமுகப்படுத்திக்கணும், ஒரு அதிகாரியை அறிமுகப்படுத்திக்கணும், தன்னை விட பெரிய பணக்காரர் மூலமான ஒரு அறிமுகத்தின் மூலமாக சில விஷயங்கள் கிடைக்கணும். இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கை மேல கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் நிச்சயமா இருக்குங்க. எல்லா நிலைமையிலேயும் மகர ராசிக்காரர்களுக்கு, கடந்த வருஷங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நீங்க தாங்க. மகர ராசிக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தீங்க. அவர்கள் எல்லாருக்குமே நல்ல விதமாக எல்லாம் அமையக்கூடிய ஒரு யோக வாரமாகவே இந்த வாரத்தை சொல்ல முடியுங்க. ராசியின் யோகர்கள் சனி சுக்கிரன் புதன் 3 வலுத்திருக்க, அதுல பாக்கியாதிபதி பாக்கியத்திலேயே அமர்ந்து அப்படியே குருவின் பார்வையிலும் இருப்பது, 1-5-9 இடங்களோடு குருவின் பார்வை அமைப்புகள் இருப்பு அமைப்புகள் தொடர்பு கொள்வது என்பது மிகச்சிறந்த நல்ல பலனை கொடுக்கும்.
தொட்டது துலங்கும், எதையும் சந்திக்கலாம், எதையும் சாதிக்கலாம், யாரையும் பார்த்து காரியத்தை சாதிச்சுக்க முடியும், நீங்களே பெரிய மனுஷனாக இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும், தான தர்மங்கள் செய்ய முடியும், தெய்வ காரியங்கள் வரும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் இருக்கும், உள்நாட்டிற்கு வர வேண்டும் என்கின்ற ஆசை நிறைவேறும், சொந்த ஊரில் வீடு கட்டணும், சொந்த ஊரில் இது பண்ணணும், ஒரு கோவில் கட்டணும், கோவில் இது பண்ணணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், இதுவரைக்கும் இருந்து வந்த பங்காளி தகராறுகளை தீர்த்து வைக்க வேண்டும், தானே தலைமையேற்க வேண்டும். இத்தனை அமைப்புகளையும் நல்ல விதமாக மகர ராசிக்காரர்கள் செய்து காட்டக்கூடிய, அனைத்திலும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய யோக பலன்கள் சுபமாக நல்ல விதமாக நடக்கக்கூடிய எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை சொல்ல முடியுங்க. செப்டம்பர் மாத இறுதி பெண்களுக்கு குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், மன அழுத்தம் தீரும், கணவர் குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள் விலகும், குடும்பம் அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லார் மத்தியிலையும் எழுந்திருச்சு நின்று வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வந்துவிட்டன. ஆகவே மகர ராசிக்காரர்களுடைய மனோ தைரியம் வலிமையாக இருக்கக்கூடிய, எதையும் சாதித்து காட்டக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம் அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. இப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகளை இனிமேல் வந்துடாதுங்க, அதெல்லாம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இப்போ கடுமையான பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. மீனராசியில் இருக்கிற குடும்ப கும்பராசி புரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் கும்பராசியில் இருக்கிற புரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் ரெண்டு பேருக்குமே ஒரு கடுமையான அமைப்புகள் இப்போது நடந்துகிட்டு இருக்கு. அந்த கும்பராசிக்கு சதய நட்சத்திரக்காரர்களாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்க. இந்த வாரம் வந்து ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத ஒரு நட்பின் மூலமாக ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. எட்டாம் இடத்திலேயே எட்டாம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார். ஏதாவது உயரமான இடங்களுக்கு போகுதல், கொடைக்கானல், ஊட்டி போன்ற அமைப்புகள், அல்லது நீங்கள் இருக்கின்ற ஊர்லேயே பக்கத்தில் ஏதாவது உயரமான இடங்களுக்கு போகுதல், அதன் மூலமாக சில நல்ல அறிமுகங்கள், நன்மைகள் கிடைத்தல் என்பது போன்ற அமைப்புகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், திடீர் பிரயாணங்கள், ஒரு சிறு குறு பயணங்கள் போவதன் மூலமாக அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, தென்னாட்டில் இருக்கிறவங்க வடக்கு நோக்கி போகக்கூடிய அமைப்பு, வெளிமாநிலத்திற்கு பயணங்கள் போன்ற அமைப்புகளால் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஏதேனும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொறுத்துக்கங்க, வர மார்ச் மாதம் வரைக்கும் அவங்கள போட்டு புழிஞ்சு எடுப்ப, வாய் விட்டு அழக்கூடிய, பாத்ரூமில் போயாவது நின்று கதறி கதறி வெளியில் சவுண்டு கேட்காத மாதிரி அழகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களை போட்டு புழிஞ்சு துவைச்சி காய போட்டுக்கிட்டு இருக்கிறாருன்றதான் உண்மை. அவரவர்களுக்கு ஜென்ம சனி வரும்போது தான் தெரியும், ஜென்ம நட்சத்திரத்திலேயே சனி போகும்போது தான் கோச்சார அமைப்புகளில் சனி எவ்வளவு பெரிய கெடுபலன்களை கொடுப்பார் என்பது தெரியும் என்பது தான் உண்மை. அதனால் கோச்சார ரீதியாக ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் என்பது உண்மை என்பதை இப்போது புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சதய நட்சத்திரக்காரங்க நாலாம் பாகத்தில் இருக்கிறவங்களுக்கும் விட்டகுறை தொட்டகுறைன்னு அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்து. ஆனால் எல்லா கஷ்டமும் ஒரு சில மாதங்களில் தீருங்க. அதற்கு அச்சாரமாக ராசியின் மூன்று யோகர்களும் கொஞ்சம் வலிவாக இருக்கிறார்கள். எதிர்பாராத ஒன்று, ஒரு திருப்பம் ஏதாவது ஒரு வகையில் நல்லபடியாக நடந்து அதன் மூலமாக நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். பெண்களுக்கு கடுமையான மன அழுத்தம் இருக்கும், குடும்பத்தில் இப்படிலாம் இருக்கிறாரு, இவர் இப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, பிள்ளைங்க இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுதுன்ட்டு. ஆண்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் சிக்கல்கள் கடுமையான அளவில் நீடிக்கும். பெரிய அளவில் பண வரவுகள் எதிர்பார்த்து ஒன்றுமே இல்லை, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்ற மாதிரி ஃபூ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. ஏன்னா வந்து ராசிநாதன் வலுவாகவே இருக்கிறார். என்ன இருந்தாலும் அவர் ராசியில் இருந்தாலும் ராசியில் அவர் ஆட்சியாக இருப்பது என்பது ஒரு நிலையில் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே இன்னும் சில வாரங்களில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் கும்பராசியில் பிறந்த அனைவருக்குமே ஜென்மச்சனியின் ஆதிக்கம் முடியும் என்பதால் கஷ்டத்தின் கடைநிலைக்கு வந்துவிட்டீர்கள் என்கின்ற ஆறுதல் மட்டும் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாத ஒரு சுமாரான வாரமாகவே அமைந்திருக்கிறது கும்பத்திற்கு இந்த வாரம். மீனம், மீனராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். கணவன் யார், மனைவி யார் என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு நல்ல வாரம். காதல் கைகூடும், புதிய காதல் வரும். ஏற்கனவே பிரேக்கப் ஆகிடுமோ நினச்சிக்கிட்டு இருக்கிற காதல் ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி மறுபடியும் அது முன்னே இருக்கிறத விட ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கும். ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏழாம் பாவகம் நட்பு, காதல் போன்ற அமைப்புகள், கணவன் மனைவி உறவுகள் மிகப்பெரிய அளவில் செழுமையாக செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மற்றபடி எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது, அதுவும் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகளே. பெண்களால் இதுவரைக்கும் சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு பெண்கள் மூலமாகவே லாபங்கள், நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சந்திரனுடைய இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று, நான்கு, ஐந்தாம் இடத்துல அவர் இருக்கிறார். மூன்றாம் இடத்துல வாரத்தின் ஆரம்பத்தில் உச்சனாக இருப்பது கலைத்திறமை கொண்டவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து புகழ் அடையக்கூடிய அமைப்பு. ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பை அப்படியே தட்டாமல் சிந்தாமல் சிதறாமல் அதை அப்படியே உபயோகப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக எதிர்கால முன்னேற்றத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. வாரத்தின் இரண்டு நாட்கள்
நாட்கள் கடைசி நாட்களில் தூர எடுக்கின்ற இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றிய நல்ல தகவல்கள் வரும். பிள்ளைங்களை வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு அனுப்பலாமா என்கின்ற அளவில் மிகப்பெரிய குழப்பங்கள் இருந்தது தீர்ந்து நம்முடைய பிள்ளைகளை அனுப்பலாம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகளும் பெரியவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இளைஞர்களுக்கு நல்ல விதமான அமைப்புகள் தான் இருக்கும். காசு பணம் வருதுன்றதை கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் போது காசு பணத்தில் கோளாறுகள் கண்டிப்பாக வரும். ஏதாவது ஒன்றை நம்ப வைத்து கழுத்திருப்பார் சனி பகவான் என்பதால் இப்போது இந்த 2-3 மாதங்களில் கிடைக்கக்கூடிய சில பல அறிமுகங்களை எப்பவுமே நம்பக்கூடாது. மாமன் மச்சான் கூட சேர்ந்து அதை பண்ண இதை பண்ணன்றதும் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஒத்து வராது. சொந்தக்காரர்கள்ட்ட ஒரு அடி தள்ளியே இருக்கணும். நட்புகளை பற்றி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக கிரெடிட் கார்டு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவருக்கு அதை வாங்கி கொடுத்தேன் இதை வாங்கி கொடுத்தேன், அவர் பணம் கட்டலைன்னா நான் தரேன் அப்படின்ட்டு என் உயிர் நண்பர் அந்த நண்பர் இந்த நண்பர் அப்படின்ற இந்த வேலையே இருக்கக்கூடாது மீனராசிக்காரர்களுக்கு. இவைகள் எதையாவது இப்போ பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே அடுத்த வருஷம் ஜென்மச்சனி மார்ச் மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு எதிராக வந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் வரும். ஆகவே மீனராசிக்காரர்கள் இப்போது சில பல அமைப்புகளில் நன்மைகள் நடப்பது போல தெரிந்தாலும் கூட எல்லாவற்றிலும் எச்சரிக்கை உணர்வோடு அடுத்த வருஷம் நமக்கு வந்து சாதகமற்ற தன்மைகள் ஆரம்பிக்க இருக்கின்றன என்பதை கருத்தில் கொண்டு குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனைவருமே எதிலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த செப்டம்பர் இறுதி வாரம்.